ஆவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே புரவி பாளையம் புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து தொழுவோர்க்கு வரம் ஈந்தும் கோடீஸ்வரா நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே மகான் ஸ்ரீ கோடீஸ்வராய நமக சர்வம் சக்திமேன் அன்புள்ளம் கொண்ட சித்தர்கள் திருவடி இணையதள நேயர்களுக்கும் இந்த இணையதளத்தை சிறப்பான முறையிலே இயக்கிக் கொண்டிருக்கின்ற குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் எங்களது ஸ்ரீ முத்துசுப்புலட்சுமி மால் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சித்தர்கள் திருவடி நிகழ்ச்சிகள் இன்னும் சில தினங்களிலே 100வது பதிவுகளை எட்டிவிடும் என்று குணசேகரன் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அந்த 100வது நாளை சிறப்பாக அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முத்துசுப்புலட்சுமி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பிலே சித்தர்கள் திருவடி இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் மக்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியது போல மகான் ஸ்ரீ கோடிசாமி அவர்களுக்கு அன்னதானம் மிகவும் பிடிக்கும். நோயிலிருந்து மீட்பவர்களை கண்டாலும் அவர்களுக்கு பிடிக்கும். அதனால இந்த சித்தர்கள் திருவடி 100வது நாள் வருகின்ற காலத்தில் அன்றைய தினம் எங்களது அறக்கட்டளையின் சார்பிலே கோயம்புத்தூர் விஜயநகர் பகுதி பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் சித்தர்கள் திருவடியின் சார்பிலே நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மகான் ஸ்ரீ கோடிசுவாமி அவர்கள் பொன்முடி சாமியாக இருந்து உலகங்களின் எதிர்காலங்களை பற்றிய தீர்க்க தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் முதலிலேயே சொன்னேன். ஒரு முறை சாமியுடன் அமர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது சாமி அவர்கள் சொன்னார்கள், ஹெலிகாப்டர் வந்துருச்சு இந்த தாத்தாவுக்கு அப்படி என்று சொன்னார்கள். அது எனக்கு புரியவில்லை, என்ன சொல்லுகின்றார்கள் என்பது எனக்கு புரியாமல் சாமி அந்த ஹெலிகாப்டரில் நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கோடிசாமியை சிரித்து கொண்டு, இந்த தாத்தாவுக்கு அதில் இடம் இருக்கா, உனக்கு வேறு ஏரோப்ளேன் வரும் அதில் நிறைய பறப்ப அப்படி என்று சொன்னார்கள். எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியவில்லை. சுவாமிகள் சமாதியா ஜீவசமாதி ஆவதற்கு முன்பே 3 மாதங்களுக்கு முன்னாடியே எனக்கு தெரிவித்தார், இந்த சமாதியை நீதான் செய்ய போகின்றாய் என்று சூசுமாக எனக்கு உத்தரவு கொடுத்தார்கள். அப்பொழுது எனக்கு அடக்க முடியாத ஒரு கண்ணீர் அவர்களிடம் இருக்கும்போது எனக்கு வந்துவிட்டது. நான் எனது பெண் ஒரு டாக்டர் அவர்கள் 3 பேரும் தான் அங்கே போய் உட்கார்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னார்கள், அதுக்கப்புறம் சாமியினுடைய அருளாலே வருடத்திற்கு பல முறைகள் நான் விமானத்திலே பயணம் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் சாமி அவர்கள் வருஷத்துக்கு ஒவ்வொரு முறையும் நான் இந்த மாதிரி பிரயாணங்கள் விமானத்தில் பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை எனக்கு சாமி அளித்து என்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு 150-200 தடவை நான் விமானத்தில் பறந்து வந்திருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அது வருங்காலத்திலேயே நடக்கும். ஒரு கிரேக்க தீர்க்க தரிசி நாஸ்டர்டாமஸ் என்பவர் 550 வருடங்களுக்கு முன்னாடி அவர்கள் இருந்தார்கள். 550 வருடங்களுக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை பற்றியும் அவர்கள் விளக்கமாக தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த ஸ்பானிஷ் மொழியில் தான் அவங்க இதெல்லாம் இருக்கு. அவர் மருத்துவத்தில் தலை சிறந்தவர், மருத்துவத்தில் பிஹெச்டி எல்லாம் பண்ணி பெரிய பெரிய விதிகளை எல்லாம் அவர் செய்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி சாமி அவர்கள் நிறைந்து என்னிடம் பேசுவார்கள். ஒரு முறை கிரிகோரி உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். கிரிகோரி யாருன்னு எனக்கு தெரியாது சாமி அப்படின்னா, அந்த தாத்தா இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு புரியவில்லை. எனக்கு முன்னால் இருந்த குரு வீரபாண்டியன் அவர்களிடம் இந்த மாதிரி கிரிகோரியை பற்றி சாமி கேட்குறாரு, இதற்கு என்ன விளக்கம் என்று சொல்லும்போது அவர்கள் சொன்னார், கிரிகோரி எவ்வுமே அஸ்புதீன் என்பவன் ஒரு சர்ச் ஃபாதர் அவர்களிடம் தேரோட்டியாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். பயங்கரமான குடிகாரம். அதை சாமி எனக்கு விளக்கமாக சொன்னதால் தான் எனக்கு வீரபாண்டியனிடம் கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், எப்பொழுதுமே குடித்து கொண்டே இருப்பார். அந்த தேர் ஓட்டும் போது கொண்டு போய் அவங்களை கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு திரும்ப கொண்டு வந்து இறக்கி விட்டு முழுமையாக பார்லேயே தான் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போது இந்த கிரிகோரி எபுமிச்சர் அவர்கள் மக்களுக்கான தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்வார்கள். ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருந்த ஜார்மன் காலத்திலே அவருடைய குழந்தைகளுக்கு ஆண் வாரிசுகளுக்கு வந்து இரத்த கசிவு நோய் ஏற்பட்டது. அந்த இரத்த கசிவு காயங்கள் ஏற்பட்டால் அந்த கசிவை நிறுத்தவே முடியாத மரணம் தான் ஏற்படும். அந்த மாதிரி சில நேரங்களில் அவர்கள் தப்பித்தார்கள். ஒரு முறை குதிரையிலிருந்து குதிரை ஏற்றத்தில் பழகும்போது கீழே விழுந்து ரத்தம் பீறிட்டு போய்கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது அந்த மகாராணி அவர்கள் கிரிகோரி எபூமிச் ரஸ்புதீன் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு உடனே ஆட்களை அனுப்பி அவரை இங்கே கூப்பிட்டு வாங்க, அரண்மனை கூப்பிட்டு வாங்க என்று சொல்லுகின்றார்கள் அந்த ராணி அவர்கள். அந்த கிரிகோரி எபூமிச் ரஸ்புதீன் இந்த சிப்பாய்கள்லாம் குதிரையில் போய் அங்கே போகும்போது அந்த ரஸ்புதீன் அவர்கள் அந்த பாரில் உட்கார்ந்து தண்ணி போட்டு முழங்கால் போட்டு மண்டிக்கிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவங்கெல்லாம் வந்து சிப்பாய்கள்லாம் வந்து அவரை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி மகாராஜாவும் ராணியும் வர சொல்லியிருக்காங்க, உடனே வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது, நீங்கள் என்ன காரியத்திற்கு வந்தீர்களோ அந்த காரியம் ஜெயித்து விட்டது என்று போய் சொல்லுங்கள், அந்த நோய் குணமாகிவிட்டது அப்படி என்று சொன்ன உடனே போகமாட்டேன்ட்டார் கிரிகோரி எபுமிச்சர் ஆஸ்பத்திரி. அங்கு போகும்போது அந்த பையன் குணமாகி நல்ல நிலையிலேயே இருக்கின்றான். அதற்கு பிற்பாடு தான் அந்த மகாராணி வந்து கிரிகோரி எபுமிச் ரஸ்புதீனை அரண்மனையிலேயே வைத்து கொண்டு அவர்கள் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அரசாங்கத்திலே உண்மைக்கு புறம்பானவற்றையெல்லாம் ஹிஸ்டரியில் வருது. ஜார் மன்னன் காலத்திலே மக்கள் மிகுந்த கஷ்டமடைந்தார்கள் என்று. ஆனால் ஜார் மன்னன் வந்து அருமையான அரசாட்சி புரியும் போது அவர்களுடைய பங்காளிகள் இந்த கிரிகோரி எபுமிச் ரஸ்புதீனை முடிக்க வேண்டும் என்ற ஒரு சூட்சுமத்திலே இருந்தார்கள். இவன் ஒரு தீர்க்க தரிசி. இந்த மாதிரி அந்த கிரிகோரி எபுமிச் தெரியுமா என்று சொன்னதனுடைய விளைவு அவர்களை பற்றி நான் விளக்கங்களை புரிந்து கொண்டேன். அந்த கிரிகோரி எபுமிச் ரஸ்புதீனை பற்றியும் நாஸ்டர்டாமஸ் சில கதைகள் சொல்லுகின்றார்கள். அதை பற்றி நான் இன்னொரு முறை விளக்கமாக சொல்லுகிறேன். இன்றைய பதிவிலே கோடிசாமியின் தீவிர பக்தர், அதி தீவிரமான பக்தர், என்ன செய்தாலும் அவரிடம் கேட்டுக்கொண்டேதான் செய்வார். சிறுவயதிலே இருந்து 1982 வருடத்திலிருந்து சாமியினிடம் அன்பால் ஈர்க்கப்பட்டவர். சம்பாதிக்கின்ற பணங்களில் பெரும்பகுதி சாமிக்காக அன்னதானம், நீர்மோர், பானக்கம் இந்த மாதிரி கொடுத்து 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 அவர்கள் சாமி மேலே அளவு கடந்த உயிர்
அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். உடம்பு தான் இங்கே இருக்கு, உயிர் பூரம் புரவிபாளையம் கோடிசாமி அதுகிட்ட இருக்கு என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சிகளிலே கோடீஸ்வரா ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கடையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் எனக்கு நண்பர்கள் தான், நண்பர் தான். நாங்கள் ஐஓபி காலனியிலே 25 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும்போது அவர்கள் எனது வீட்டுக்கு அருகிலேயே இருந்தார்கள். அப்போது நாங்கள் மகான் ஸ்ரீ கோடிசாமிக்காக பூஜை செய்து அன்னதானமெல்லாம் செய்யும்போது வீட்டிலேயே குறைந்தது ஒரு 500-600 பேர் வருவார்கள் அந்த பூஜையில் கலந்து கொள்ள. அப்போது அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து சமையல் மற்ற இதெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டுள்ளம் படைத்தவர்கள் அவர்கள். இன்றைக்கு உங்களிடம் இந்த நிகழ்ச்சிகளை பற்றி, அவருடைய வரலாறுகளை பற்றி, சுவாமிகளுடைய வரலாறுகளை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கின்றார்கள். அதை கேளுங்கள். சித்திரகர் திருவடி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கோடிசாமிகள் துணை, நான் பழனி அருகே கோதைமங்கலம் என்ற கிராமத்தில் பி கே கருப்பணன் செட்டியார் நாச்சம்மாள் தம்பதியின் 4வது மகனாக பிறந்தேன். கோடிசாமிகளின் திருவருளால் 1975 கோவை வந்தோம். கோவையில் சுக்குவாரப்பேட்டை வீதியில் பி கே கருப்பணன் செட்டியார் அண்ட் சன்ஸ் என்ற போட்டோ பிரேம் கடை வைத்து எனது அப்பா நடத்தி கொண்டு வந்தார். நாங்களும் உதவியாக இருந்தோம். அப்போது கோவை எல்என் ஆஸ்பத்திரியில் விநாயகர் கோயில் பூசாரியாக இருக்கும் உயர் திரு கிரிராஜ் ஐயர் என்பவர் எனது அப்பாவிடம் கொண்டு வந்து கோடிசாமியின் திருவுருவ படத்தை வாரத்திற்கு 1-2 கொண்டு வந்து பிரேம் போட தருவார். அப்படியே பல நாட்களாக கொடுத்து வரும்போது இவர் யார், எங்கிருக்கிறார், இவருடைய மகிமை என்ன என்பதை பற்றி எனது அப்பா அவர் கிரிராஜ் ஐயரிடம் கேட்டார். கேட்கும் பொழுது அவர் பொள்ளாச்சி பக்கம் புறவிபாளையம் எனும் அழகிய கிராமத்தில் வாசம் செய்து அங்கு வருபவர்களுக்கெல்லாம் அருளாட்சி செய்து வருகிறார். அருளாட்சி பெற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். நீங்களும் சென்று அவரை அருளாட்சி செய்வார்கள். இந்த மாதிரி அவர் நம்பியுள்ள பக்தர்களுக்கு நான் பிரேம் போட்டு படத்துக்களை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்க, அவரும் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அப்பாட்ட சொன்னார். அப்பா பல முறை சென்று அவருடன் சேர்ந்த சக பக்தர்களுடன் போய் கோடிசாமிகளை பலமுறை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். பல சித்தர்களிடமும் அதே போல் அப்பா ஆசீர்வாதம் கோடிசாமிகள் அதிகமாக நம்பி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்க போது எனது அண்ணனும் சென்று வந்திருக்கிறார். அப்படியே 1972 தான் சாமியை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் ஐயர் மூலியமா. அப்புறம் மறுபடியும் எனக்கும் சாமியை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போல்லாம் வாரத்துக்கு 2 நாள் மட்டும்தான் சாமியை பார்க்க முடியும், அது எல்லோரும் போய் பார்க்க முடியாது. அரணக்கார அனுமதி கிடைக்கும் போது போய் நின்று பார்த்து சாமிகிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு, உடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எல்லாம் ஆனந்த தரிசனம் கிடைச்சிதுங்க. சாமி மேலே நிறைய ஈடுபாடு அதிகமாகிடுச்சு. கூட்டமெல்லாம் இப்போ அதிகமான அளவுக்கு கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாகிடுச்சு. அவருக்கு அறிமுகமான பக்தர்கள் மட்டும் வருவாக போவாக நடந்துகிட்டு இருந்ததுங்க. ரொம்ப வருஷம் போயிட்டு வந்துட்டு போயிட்டு வந்துட்டே இருப்போம். போகிற காரியம் எதை நினச்சி போகிறோமோ அதெல்லாம் ஜெயமாகும், வெற்றியோடு தான் திரும்பி வருவோம். வரக்கூடிய பக்தர் எல்லாத்துக்குமே நல்லாசி வழங்கி ஆனந்தமாக குழந்த மாதிரி சிரிப்பார், ராஜா மாதிரி நடப்பார், சிங்கம் மாதிரி கற்றுப்பார். அதெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியமெல்லாம் அடியனுக்கு கிடச்சிது, ஆனந்தம் அடைஞ்சேன். அப்படி இருந்துகிட்ருக்க போது எனக்கு கல்யாணமான சாமின்னு ஆகும் நடக்கும் அப்படின்னாரு. மறுபடியும் 2-3 போனதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு 7 பொண்ணு ஒன்று சொந்தத்தில் இருக்கேன், அந்த பொண்ணை கல்யாணம் இருக்கான்ட்ருக்கேன். வசதி கம்மியாக இருக்குது, இருந்தாலும் நம்ம பிறவி எடுத்ததுக்காக வேண்டி அந்த பொண்ணை கல்யாணம் வச்சு பிறவி கடனை கரையேற்றி விடலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு சாமிகிட்ட கேட்டேன். ஓ ஓ செய்ய உனக்கு கோடி புண்ணியம், கோடி புண்ணியம், நல்லா செய்ய அப்படின்னாரு.
அந்த செய்தியை நான் கோயம்புத்தூர் வந்து கடையில் அப்பா ஊட்டவும் அம்மாவிட்ட அண்ணன் தம்பி கிட்டெல்லாம் பகிர்ந்துக்க போது அதுக்காக சரியான பதில் கொடுக்காமையும் போலீஸ் சொன்னார்னா அவர்கிட்ட போய் இருந்துக்கோ அவர் சொல்கிறபடியும் கேட்டு அவர் நீ நினைக்க போனால் தான் கட்டினா நீ அங்கேயே போயிருந்துக்கோ அப்படின்ட்டாரு. அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவர்களை பிரிஞ்சுக்க வாழ முடியாத சூழ்நிலையும் கோடி சாமியார் பேரை பார்த்த போட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எதை செஞ்சாலும் நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. ரொம்ப நாள் கல்யாணம் நடக்காமே இருந்து அதுக்கு பின்னாடி சில விரதங்கள்லாம் இருந்ததுக்கு பின்னாடி கல்யாணம் ஏற்பாடாச்சு. நல்லபடியாக நடந்து சொந்தத்திலே பொண்ணு கிடைச்சது. ஆனந்தமாக கல்யாணம் ஆகி சாமியோடைய ஆசீர்வாதம் கல்யாணத்துக்கு பின்னாடி தம்பதிகளோடு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். நல்லா ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஆனந்தமாக சிரித்தார். அடிக்கொருக்கும் போவோம் அடிக்கொருக்கும் போவோம். எப்போ அது எத்தனை தடவை போனோம் எப்படி போனோம் எப்போ போகிறோம் நினச்சா உடனே பரப்பட வேண்டியதான். எப்போ கூப்பிட்டாலும் போவோம். போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். சாமி குழந்தை வேணும்னு தண்ணின்னு ஆனால் கிடைக்கும் கிடைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. போனோம். 1987 திருமணம் ஆச்சு. 88 பெண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தை பள்ளியில் பிறந்தது மாமனார் வீட்டில். அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போது பொள்ளாச்சி இறங்கி சாமியை போய் தரிசனம் பண்ணி சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கோயம்புத்தூருக்கே வருவோம். ஒவ்வொரு குழந்தையும் பிறந்தப்பவும் அதே போல் தான் செய்வோம். இப்பவும் உடம்பு மட்டும்தான் கோயம்புத்தூர்லேயும் மற்ற இடத்துல இருக்குது. உயிர் பூராமே புழைவாழ்த்து தான் என்னுடைய உயிர் இருக்குது. அங்கே மெயின் போட்டால் தான் இங்கே சுவிட்ச் போட்டால் லைட் எரியும். அந்த நிலைமை தான் ஆனந்தமாக வச்சுருக்காரு. முழுசாக அவரை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் குழந்தை பிறந்துச்சு. மறுபடி அந்த குழந்தைக்கு நந்தினி ஸ்ரீன்ட்டு பேர் வச்சோம். அதுக்கடுத்தப்போ 90 சாமி பையன் வேணும் சாமின்னு 90 பையனை கொடுத்தாரு. பையனுக்கும் அதே போல் அங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயம்புத்தூர் வந்தோம். பையனுக்கு பேர் வைக்கிறதுக்காக வேண்டி குலதெய்வத்துக்கு போயிருந்தோம். நட்சத்திர பிரகாரம் நான் நூ அந்த இடத்துல தான் முதலெழுத்தாக வரணும் அப்படின்ட்டு சொல்லி ஜோசிய சிவங்காட்டி ஒரு 7-8 பேரெல்லாம் எழுதி போட்டோம். குலதெய்வத்து கோயிலில் போட்டதில் நவகோடீஸ்வரனுங்கிற பேர் சாமிக்கு திருப்தியாக குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தில் கொடுத்தாரு. அதை வச்சு பையன் நல்லா ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருக்கான். அவனுக்கும் திருமணம் ஆச்சு. அதுக்கு பையனுக்கு பின்னாடி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அது 92 அந்த பெண் குழந்தையும் நல்லா இருக்குது. இப்போ பையன்களுக்கு பொருள்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்களுக்கு குழந்தை குட்டிகளோட பையனுடைய திருமணம் சாமியுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடியே தான் நடந்தது. கோவிலை சுற்றி நிறையா பேருக்கு வந்து இருந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிது. சாமி ஆசீர்வாதத்து கூட பல பக்தர்கள் சொந்தக்காரர் அரவணக்காரர்கள் எல்லாம் வந்து ஆனந்தமாக ஆசீர்வாதம் பண்ணி திருமணம் நல்லபடியாக நடந்ததுங்க. சாமி சொன்ன பொண்ணை திருமணம் செய்யாததுனால அதுக்கு சில சோதனைகளை சாமி கொடுத்தாரு. 3வது குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி சம்சாரத்துக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆப்ரேஷன் பண்ணவர்களுடைய மிஸ்டேக்கோ இல்லை எங்களோட மிஸ்டேக்கு சாமி சொல்லாத பொண்ணை கட்டதுனால ஏதோ ஒன்று நடந்திருக்கோ எனதில்லை. மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலை பல வருடங்களாக அப்படியே உண்டோடிக்கிட்டு இருந்தேன். அதையும் சாமி பார்த்துட்டு ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி நல்லபடியாக வாழ வச்சார். 1990 2வது மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தனியாக கடை வச்சு வியாபாரம் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அதுக்கு முதல்ல ஊருக்குள்ளே சுற்றி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா வச்சிருந்த கடையிலே கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். தனியாக ஒரு கடை வச்சுவாங்கிற ஒரு எண்ணத்தை சாமி கொடுத்தாரு. அது போய் சாமிகிட்ட கேட்டேன் சரி செய்யினாருங்க. அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு பல பேர்களெல்லாம் தொலைவிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியில் ஒரே மனசான் ஓம் கோடீஸ்வரம் ஃபோட்டோ ஃப்ரேம் கடை அப்படிங்கிறத பேர் நியமித்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஆரோக்கியமாகவும் அமோகமாகவும்
வியாபாரத்தை நடத்திட்டு இருக்கிறார் சாமி. எல்லாமே அவருடைய சக்தியில் தான் இருக்குது, அவருடைய கையில் தான் இருக்குது. சாமியினுடைய அருளால் குடும்பத்திற்கு எல்லாம் நல்லா இருக்கும். அவர் நம்புறவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க, அதுக்கு எந்த தடையும் இல்லை. அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். மும்மூர்த்தி அவர்கள் சொன்ன சுவாமியினுடைய வரலாறுகளை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மீண்டும் ஒரு முறை இன்னும் சில நிகழ்ச்சிகள் மும்மூர்த்திகள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சித்தர்கள் திருவடி இணையதள நேயர்களுக்கும் அன்புள்ளம் கொண்ட திரு குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.